இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த திருமணங்கள் எட்டு வகையான திருமணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் பார்த்தோம். இன்றைக்கு அந்த எட்டு வகையான திருமணங்களிலே நான்காவது வகையான பிராஜாபத்தியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முறையினை பற்றித்தான் விரிவாக பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னா, இந்த முறைப்படிதான் இன்றைய தினத்திலே எல்லா திருமணங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இது என்ன சார் பிராஜாபத்தியம் அப்படின்னு சொன்னா, இதுல என்ன பர்பஸ் அப்படின்னு சொன்னா, இந்த திருமணமானது பிரஜை உற்பத்திக்காக செய்கின்ற விஷயம். பிரஜை உற்பத்தின்னு சொன்னால் நன்மக்களை பெற்றெடுக்க வேண்டும், அதற்காக தன்னுடைய வாரிசுகளை இந்த பூமியிலே உலாவச் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் திருமணத்தையே நடத்துகிறார்கள் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த பொண்ணு வீட்டுக்காராலும் புள்ள வீட்டுக்காராலும் ஜாதகங்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்கிறார்கள். இருவரும் ஜாதகங்களை பரிமாறிக்கொண்டு அந்த ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறார். அதுக்கப்புறம் அந்த சம்பிரதாயம், மணமகளை சென்று பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்தை வச்சுண்டு மணமகளை சென்று பார்க்கிறார்கள். அதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அடுத்ததா என்ன பண்றான்னு சொன்னா, இந்த மணமகன் வீட்டார், அதாவது பிள்ளை வீட்டார் தான் பெண் வீட்டாரை தேடி செல்ல வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பிள்ளை வீட்டார் என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு தட்டு நிறைய அந்த தட்டுல வந்து வெத்தலை, பாக்கு, பழம், தாம்பூலம், புஷ்பம், மஞ்சள், அப்புறம் அந்த பெண்ணிற்கு புடவை, இது போன்று மங்களகரமான பொருட்கள் அத்தனையும் ஒரு தட்டிலே வைத்து எடுத்து சென்று அங்கே சென்று பெண் வீட்டிலே சென்று அமர்ந்து பேச வேண்டும். எல்லா விஷயங்களையும் பேசிட்டு பொண்ணு மாப்பிளையும் பரஸ்பரம் பார்த்துண்டு அவளுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய அந்த பட்சத்திலே அவர்கள் அங்கேயே பேசி நிச்சயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த கோத்திரத்தை சேர்ந்த, இந்த பரம்பரையை சேர்ந்த, அதாவது இன்னாருடைய முப்பேரனும் இன்னாருடைய பேரனும் இன்னாருடைய குமாரனும் ஆகிய சிரஞ்சீவி இந்த வரனுக்கு உங்களுடைய பெண்ணை இந்த கோத்திரத்திலே உதித்த இன்னாருடைய முப்பேத்தியும் இன்னாருடைய பேத்தியும் இன்னாருடைய குமாரத்தையும் ஆகிய சௌபாகியவதி இந்த கன்னிகையை நாங்கள் திருமணத்திற்காக கேட்கிறோம், நீங்கள் நிச்சயம் செய்து தர வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒரு புரோகிதரனுடைய சாட்சியாக ஒரு பத்திரிகை எழுதி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுவா. நிச்சயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, இவ எடுத்துட்டு போன அந்த புடவையை கொடுத்து பொண்ணை கட்டிட்டு வர சொல்லி பெரியவர்கள் எல்லோரும் ஆசீர்வாதம் செய்வார்கள் அந்த பெண்ணிற்கு அப்படின்னு சொல்றா. இதுதான் நிச்சயதார்த்தத்தினுடைய முறை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா, திருமணத்தை சீக்கிரமா பிக்ஸ் பண்ணி, அதாவது சுபஷ சீக்கிரம் அப்படின்னு சொல்றா, ஒரு நல்ல நாளாக பார்த்து அந்த நாளிலே திருமணத்தை நிச்சயம் செய்து விடுவார்கள். அந்த திருமணத்திற்கு மூன்று நாள் முன்னதாக, அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைக்கிறான்னு சொன்னா, ஒரு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில என்ன பண்ணுவா, ஆத்துவாசல்ல பந்தல் கால் நட்டு முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்காத்துல கல்யாணம் நடக்கிறது அப்படின்னு எல்லோருக்கும் தெரிவிக்கின்ற விதமாக பந்தல் காலை நட்டு துவக்குவார்கள். அந்த பந்தல் கால் நடுற அன்னைக்கு என்ன பண்ணுவார்னு சொன்னா, நவதானியத்தை ஊற வைத்து விடுவார்கள். இந்த நவதானிய ஊற வந்து அந்த மூணாவது நாளைக்குள்ள அந்த முளை வந்திருக்கணுமா, அதுதான் அந்த வம்ச விருத்தியை குறிக்கிறது. அதுக்கப்புறம் கல்யாணத்தை அன்னைக்கு பார்த்தோம்னா, காலங்காத்தாலே பெரியவாள் இந்த ஐந்து சுமங்கலி பெண்களை கொண்டு அரசாணிக்கால் என்பதை நட்டு, இந்த அரசாணிக்கால் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசு ஆணை கால் அப்படின்னு சொல்லுவார். அதாவது அரசனிடம் இருந்து ஒரு உத்தரவானது வந்து சேருமாம், இது அந்த நாளிலே. அதற்கு புராணோக்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா கூட, இந்த அரச மரத்தினுடைய நமக்கு தான் தெரியும், மூலத்தோ பிரம்ம ரூபாயா, மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே, அக்ரத்த சிவரூபாயான்னு சொல்றா இல்லையா. ஆக இந்த மும்மூர்த்திகளினுடைய சொரூபமாக அந்த அரச மரத்தினை, அந்த அரச மரத்தினுடைய கிளையை நட்டு அங்கே ஆவாகனம் செய்து வைப்பார்கள். இது போக அந்த மனவரை அப்படிங்கிறத வந்து தங்களுடைய வசதிக்கேற்ப எல்லோருமே அது அலங்காரமாக வச்சிருப்பா. ஒரு கல்யாணம் நடக்கிற இடம் எப்பயுமே பளிச்சுன்னு ஒரு அலங்காரமாக இருக்கணுமா. அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, அவரவருடைய வசதிக்கேற்ப அந்த இடத்தை மட்டும் பளிச்சுன்னு ஒரு அலங்காரம் பண்ணி இருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் தொங்க விட்டு அழகாக கலர் கலரான அந்த டிசைன்லாம் பண்ணி வைப்பா. ஏன்னு சொன்னால், மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, திருமணங்கள் எப்பொழுதுமே சொர்க்கத்திலே தான் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படிங்கிற அந்த வார்த்தையை நிரூபிக்கின்ற விதமாக இந்த கல்யாணமானது ஒரு சொர்க்கலோகத்திலே நடக்கிறது. இந்த இடத்திலே 33 கோடி தேவர்களும் வந்து சேர்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது. ஒவ்வொரு கல்யாணத்திலையுமே 33 கோடி தேவர்களும் வராங்களாம். அதனால தான் அவர்களை வரவேற்கின்ற விதமாக தன்னுடைய வசதிக்கேற்ற வகையிலே, தன்னுடைய பொருளாதார வசதிக்கேற்ற வகையிலே அந்த மனவரையை நல்ல அழகாக ஜோடிச்சு வச்சிருவா. ஜோடிச்சு வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா, முன்னாடி 2 பானைகள்லாம் வச்சு அந்த பானையில ஜலம்லாம் விட்டுருப்பா. இதுக்கெல்லாம் என்ன சார் தாத்பரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அஷ்டதிக் பாலகர்களையும் அங்கே ஆவாகனம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான்ராமின்ஸ் கல்யாணத்திலலாம் பார்த்தோம்னா, முன்னாடி ஒரு அலங்கார விளக்குன்னு வச்சிருப்பா, ஒரு மரத்திலே நிறைய இந்த கிளை கிளையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதில் பார்த்தோம்னா நிறைய அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருப்பா. இந்திரனுக்கு 1000 கண்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா,
அவனுடைய உருவமாக அந்த அலங்கார விளக்கிலே இந்திரனை ஆவாகனம் செய்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இரண்டாவதாக அக்னி அப்படிங்கிறது அந்த தென்கிழக்கு மூலையிலே பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு குட விளக்கு அப்படிங்கிறத ஒன்று வச்சு ஏற்றி வச்சுருப்பா, அங்கே அக்னி பகவானை ஆவாகனம் செய்கிறார்கள். அடுத்ததாக தெற்கு திசையிலே பார்த்தோம்னா அங்கே ஒரு வேதம் கற்றறிந்த ஒரு பிராமணர் அமர்ந்திருப்பார், அவர் மீது தர்மராஜனை ஆவாகனம் செய்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிருத்தி திசை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தென்மேற்கு திசையிலே ஒரு மணப்பெண்ணுடைய ஒரு தோழியை நிறுத்தி வைத்திருப்பார்கள். அந்த தோழியினுடைய சுரூபமாக, அந்த தோழியின் மீது அந்த நிருத்தியினுடைய சுரூபமாக அங்கே ஒரு ஆவாகனமானது நடக்கின்றது. அதற்கப்புறம் அதே மாதிரி பின்னாடி ஒருத்தர் ஒரு வருணனுடைய ஆவாகனம் செய்வார். அதனை தொடர்ந்து வாயு பாகத்திலே பார்த்தோம்னா வடமேற்கு திசையிலே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே மாப்பிள்ளை தோழன் அப்படின்னு சொல்லி ஒருவனை நிறுத்தி அவன் கையில் விசிறியை கொடுத்து விசிறிண்டே இருன்னு சொல்லுவார். அவன் வாயுனுடைய சுரூபமாக அங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவார். நேர் வடக்க பார்த்தோம்னா குபேரனை ஆவாகனம் செய்கின்ற விதமாக அங்கே ஒருவர் பண பையோடு அமர்ந்திருப்பார். அவர் தான் மொய் எழுதுவார். அதாவது இப்போ வந்து எல்லாரும் கவர் கவராக கொண்டு வந்து கொடுத்துருக்கா இந்த காலத்தில், அந்த நாளில் பார்த்தோம்னா இந்த மணவரையிலேயே இந்த வடக்கு திசையிலே ஒருத்தர் கையில் கேஷ் பேக்கை கொடுத்து உட்கார வச்சிருப்பா, அவர் தான் குபேரன் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பா, அவருக்கு குபேரன் அவர் ஆவாகனம் பண்ணி வச்சிருப்பா. அதனை தொடர்ந்து அம்மியும் குழவியும் அந்த ஈசானிய பாகத்திலே வச்சிருப்பா, அதன் மேலே ஒரு தேங்காயை வச்சு அங்கே ஈசானன் அப்படிங்கிற ஒரு தேவதையும் ஆவாகனம் செய்து வைத்திருப்பார்கள். அதற்கு பக்கத்திலே தான் இந்த மும்மூர்த்திகள் அரசாணிக்கால் சொல்கிறோம் இல்லையா, அதில் ஆவாகனம் பண்ணியிருப்பா. சரி சார், இந்த முன்னாடி ரெண்டு பானையை வச்சு அந்த பானையில் ஜலத்தை விட்டு வச்சிருக்காளே அவா யாருன்னு பார்த்தா பிராம்ணா செக்டரில் நாந்தி சோபன தேவதான்னு சொல்லுவா. அதாவது அதே மாதிரி தான் இந்த நான் பிராமின் செக்டரை பொறுத்த வரைக்கும் இவாளுக்கு இதுதான் நாந்தி சோபன தேவதை, அதாவது இவர்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த மணமகனினுடைய முன்னோர்களும் இந்த மணமகளினுடைய முன்னோர்களும் அங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவள் அங்கே உட்கார வச்சுருக்கா அந்த பானையிலே அவளை ஆவாகனம் பண்ணி. அந்த கல்யாணங்கிற விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா அங்கே மனப்பொங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருப்பா. அந்த மனப்பொங்கல்ங்கிற விஷயத்தை வச்சு அங்கே அதை நைவேத்தியம் பண்ணிட்டு அதற்கப்புறம் தான் இவர்கள் அங்கே வந்து அமர்வார்கள். இந்த மணமகனானவன் அங்கே வந்து அமர்ந்த உடனேயே அந்த மாப்பிள்ளை தோழன் அப்படிங்கிற ஒருத்தன் கூட உட்கார்ந்துருப்பான், அவனுடைய உதவியோடு இவனை கிரகஸ்தாசிரமத்திற்குள்ளே அழைத்து செல்வதற்காக உபநயனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுவான். அதாவது பூணூலை போட்டு உபநயனம் அப்படிங்கிறத பண்ணுவான். அதனை தொடர்ந்து தான் காசி யாத்திரை அப்படிங்கிற ஒரு நிகழ்வானது நடக்கும். எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மணமகனானவன் தன்னுடைய தர்மத்திற்கு, அதாவது தன்னுடைய தர்ம சிந்தனைக்கு எதிராக இந்த திருமணமானது அமைந்து விடுமோ, என்னுடைய உயர்கல்வியானது தடைப்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தினால் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இந்த உபநயனம் ஆன உடனேயே இவன் நான் காசிக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பிடுறானாம். அவன் காசிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பும் பொழுது இவர்கள் அவனை சென்று தடுக்கிறார்கள். இந்த காசி யாத்திரையிலே என்னென்னலாம் நடக்கும், அதனை தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம நாளைய தினம் பார்க்கலாம். ஸ்ரீ சங்கரா டிவி ஏற்பாடு செய்யும் கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு, சனி பகவானின் தாக்கம் மற்றும் சனி பெயர்ச்சி குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கு விடை அளிக்கிறார் திருக்கோவிலூர் ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். இந்த சனி பெயர்ச்சி பற்றிய குழப்பங்களுக்கான விளக்கத்தினையும் சனியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நான் உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் சனி பெயர்ச்சி பலன்களை விளக்கி கூறுகிறார் திருமதி பாரதி ஸ்ரீதர். இந்த வர இருக்கிற சனி பெயர்ச்சி யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கும், யாரெல்லாம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், எந்த ராசியினருக்கு அதிர்ஷ்டத்தை தரும், இந்த நிகழ்ச்சியில நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். உங்கள் அபிமான ஜோதிடர்கள் உங்களை சந்திக்க நேரில் வருகிறார்கள். கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு ஜனவரி 14 போகி அன்று காலை 10 மணிக்கு, இடம் வாணிமகால் டீ நகர். அனைவரும் வருக, தெளிவு பெறுக, அனுமதி இலவசம்.